ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் இட் நதிங். எனது பிக் பாஸ் பிரியங்காவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க. ஆனா இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் கம்மியான விஷயத்தினாலயோ எலிமினேட் பண்றதுனாலயோ இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து பிக் பாஸ் அவங்கள வீட்டுக்கு வந்து அமைச்சிருக்காரு. நம்ம நேத்து எபிசோட்ல பார்த்தோம்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல வந்து பிரியங்கா பயங்கர பிரைட்டா இருந்தாங்க, அப்படியே கத்திக்கிட்டு ஹாப்பி குட் மார்னிங் மக்களே அப்படின்னு எப்பயும் போல சொல்லிட்டு இருந்தாங்க. தாமரையெல்லாம் வந்தபோது நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் போக 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 எபிசோடோட பாதியில பார்த்தீங்கன்னா ராஜு கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு கால் வலிக்குது பட் இருந்தாலும் நான் வந்து ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது வந்து ராஜு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாரு. ஸோ இவங்களும் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போனாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னொன்னு வழியா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அது எபிசோட் வந்து பிரியங்கா இல்லாம தான் வந்து போச்சு. அதுக்கப்புறமேட்டு எபிசோட் முடியும் போது பிரியங்கா வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ கையில அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லா வந்து எபிசோட்ல வந்து பிரியங்கா இருப்பாங்க, சரி ஓகே ஜாலியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போதே வந்து ப்ரோமோலயே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது பிரியங்கா வந்து பெருசா இல்ல. ஸோ மறுபடியும் இவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நினைச்ச மாதிரி நிஜமாவே அவங்க உடம்பு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால பிக் பாஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, இன்னைக்கு வந்து நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஃபினாலே அப்போ நீங்க திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பிரியங்கா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பிக் பாஸ் என்ன இருந்தாலும் உங்களோட ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு பிரியங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து மெயின் டோர் வழியா வந்து எக்ஸிட் பண்ண வைக்காதீங்க, நான் வந்து எலிமினேட் ஆகி போகல, ஸோ நான் அப்படி போக விரும்பல, நான் வந்து கன்ஃபெஷன் ரூம் வழியா வந்து எக்ஸிட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூம் வழியா வந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க. அவங்க என்னதான் இப்போ எக்ஸிட் ஆயிருந்தாலும் அவங்க வந்து எலிமினேட் ஆகப்படல அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இன்னும் ஓட்டிங் லைன்ஸ் அவங்களுக்கு வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அவங்க இந்த போட்டியில வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களும் ஒரு ஃபைனலிஸ்ட் தான். ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இவங்க ஹெல்த்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ஒரு சைடு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கொரோனா வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொரோனா வருது அப்படிங்கிறதுனா வந்து அதை நம்பக்கூடிய விஷயம் இல்லை, ஏன்னா பயங்கர ப்ரொடெக்ஷனோட தான் வந்து பிக் பாஸ் டீம் இருப்பாங்க. இருந்தாலும் எலிமினேட் ஆகி இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் மூலமா வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பிரியங்கா கொரோனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான், ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு கொரோனா இருந்துச்சு அப்படின்னா ஃபினாலேக்குமே வந்து அவங்கள அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கோ சரி நிறைய மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க கொரோனா இருந்திருந்தா. ஸோ அதனால வந்து ஃபினாலேக்கும் அவங்களை வந்து அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா 14 டேஸ்க்கு வந்து அவங்களை குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு வந்து கொரோனா அந்த ரிலேட்டடான இஷ்யூ வந்து இருக்காது அப்படின்றது தான் வந்து எங்களுக்கு தோணுது. மற்றபடி இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், லெக் பெயின் வேற சொல்லியிருந்தாங்க, யூஸ்வலாக வரும் அப்படின்ற விஷயம் வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெகுலராக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமே வந்து குணமடைஞ்சு வந்துடணும். கண்டிப்பாக அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து எல்லா ஃபைனலிஸ்டோட சேர்ந்து நம்ம பிரியங்காவும் வந்து நிற்க தான் வந்து போகிறாங்க. ஸோ உங்களோட ஓட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் உங்களோட ஓட்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணிட்டுருங்க, ஏன்னா இன்னும் அவங்களோட ஓட்டிங் லைன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, அவங்க எலிமினேட் ஆகி போகல அப்படிங்கிறதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னதான் எங்களோட அசம்ஷன்ஸ் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் உண்மையிலேயே வந்து பிரியங்காக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இண்டியாக்லிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் இட் நதிங்.